நம்மள பலருக்கு ஒரு சின்னதா காயம் ஆனா அதுல ரத்தம் வந்துட்டே இருந்தா அதை எப்படி நிறுத்துறது அப்படிங்கறதே தெரியாத விஷயமா தான் இருக்கு. இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு காய்கறி வெட்டிட்டு இருக்காங்க, அல்லது ஏதாவது ஒண்ணு சீவிட்டு இருக்காங்க, அப்போ விரல்ல ஒரு காயம் ஆயிருச்சு, ஒரு கட் ஆயிருச்சு அப்படின்னா அது வந்து ப்ளீ வர ப்ளீடிங் எப்படி நம்ம ஸ்டாப் பண்றது? ஊர்ல என்ன சொல்லுவாங்க, முதல்ல அந்த இடத்துல மஞ்சள் எடுத்து வைம்பாங்க, அல்லது காப்பித்தூள் எடுத்து அந்த புண்ணில் வைங்க அப்படிம்பாங்க. இப்ப எங்களை போன்ற மருத்துவர்களுக்கு இப்போது இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, எந்த புண்ணோட யார் வந்தாலும் உடனே அதுல வந்து ஒரு காப்பி தூளோட அத்தனை வச்சு அப்பி அப்படி ஒரு நிலவரத்துலதான் கொண்டு வராங்க. சோ இப்போ முதல்ல அந்த புண்ணுக்கான வைத்தியத்தை பண்றதை விட அந்த காப்பி தூளை அகற்றுவதற்கான வைத்தியம் தான் முதல்ல பண்ண வேண்டி இருக்குது. அது ரொம்ப எங்களுக்கு அந்த புண்ணை கிளீன் பண்ணி தையல் போறது ஒரு 5 நிமிஷம் வேலை அப்படின்னா, அந்த காப்பி தூள் எடுக்கிறது 15 நிமிஷம் வேலையா இருக்கு. சோ இந்த காப்பி தூள் அப்படிங்கறது வந்து சுத்தம் இல்லாத பொருளா இருக்கிறதுனால அந்த புண்ணு சீக்கிரம் சீ பிடிச்சிருக்கிறதுக்கான இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அது நிறைய இருக்குது. அதனால நாங்க மன்றாடி கேட்டுக்கிறது என்னன்னா, தயவு செஞ்சு எந்த ஒரு பொண்ணிலும் காப்பித்தூளோ மஞ்சளோ வேற எந்த ஒரு பொருட்களையுமே தயவு செஞ்சு போடாதீங்க. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, ஒரு காயம் ஆச்சுன்னா அந்த காயத்தை முதல்ல நன்றாக கழுவுங்க. ஒரு சாதாரணமான சுத்தமான தண்ணீர்ல, குடிக்கிற தண்ணீர்ல அந்த புண்ணு நன்றாக கழுவுங்க. அது ஒண்ணு. கழுவுன பிறகு அந்த புண் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்த ஒரு சுத்தமான துணி வச்சு அழுத்தி பிடிச்சுக்கோங்க. உதாரணமா இந்த விரல்ல இந்த இடத்துல ஒரு காய ஆயிடுச்சுன்னா, அந்த விரலை ஒரு பைப்லயோ குடிக்கிற தண்ணி நன்றாக கழுவிட்டு துணி வச்சு அந்த இடத்த நன்கு அழுத்தி பிடிச்சிங்கனாவே பாதி பேருக்கு ப்ளீடிங் ஒரு 5 நிமிடத்துக்குள் நின்று விடும். அதற்கு மேல ப்ளீடிங் ஆயிட்டே இருக்குன்னா அந்த அடிபட்ட இடத்த இருதயத்தை விட கொஞ்சம் உயரமான பகுதியில தூக்கி பிடிச்சுக்கணும். அப்படி தூக்கி பிடிச்சு நன்கு அழுத்தி பிடிச்சிருந்தோம்னாவே அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடும். ஸோ ஒரு புண்ணை முதலில் நன்றாக கழுவ வேண்டும் அப்படிங்கிற முதல் பாயிண்ட். ரெண்டாவது, சுத்தமான துணி வைத்து அழுத்தி பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். அந்த புண் இருக்கின்ற பகுதியை இருதயத்தை விட சற்று உயரமாக தூக்கி பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது மூன்றாவது பாயிண்ட். இந்த மூன்றும் பண்ணினாவே அந்த புண் சுத்தமா இருக்கும், ப்ளீடிங் ஆகாது, ப்ளீடிங் ஆனா கூட அந்த ப்ளீடிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நின்று விடும்.